மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூன் 12 தேதி காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது. நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நெல் கொள்முதல் செய்ய சாக்கு பற்றாக்குறையை போக்க சாக்கு பைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து 19 ரயில் பெட்டிகள் மூலம் 2470 பேரல்களில் 12,00,000 சாக்கு பைகள் இன்று நாகை ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது. அதனைத் தொடர்ந்து சாக்கு பைகளை 80 லாரிகள் மூலம் ஏற்றி நாகை துறைமுக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கிடங்கிலிருந்து நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சாக்கு பைகள் அனுப்பி வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த வடக்கு பொகையநல்லூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பால்மொழி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டியும் கொரோனாவிலிருந்து மக்கள் விடுபட வேண்டியும் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. ஆலயத்தில் பெரிய தீகுண்டம் அமைக்கப்பட்டு 108 மூலிகை பொருட்கள் கொண்டும் பல்வேறு வகையான பழங்கள் கொண்டும் பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த யாக பூஜையில் கொரோனா ஊரடங்கால் குறைவான பக்தர்களே கலந்து கொண்டனர்.
பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.